வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அருண். இன்றைக்கி வந்து இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிறோம். அங்கே இன்றைக்கி வந்து என்எஸ்எஸ் கேம்ப் நடக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தலைமை ஆசிரியரிடம் ரூமு. இன்னைக்கு இப்போ ஸ்டார்டிங் நடக்கிற ரூமுக்கு போகிறோம். இப்போ என்எஸ்எஸ் கேம்ப் மீட்டிங் இங்கே தான் நடந்துட்டு இருக்கு. பள்ளி மேலமைப்பு தலைவி திருமதி என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செயல்பாடு 1969 பிரதமராக இருந்த காலகட்டத்திலே மத்திய அரசில் கல்வி அமைச்சராக 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம், அதாவது இன்றைய தினம் செப்டம்பர் 24ஆம் தேதி 1969 தொடங்கப்பட்டு 50 இன்று உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிஹேவியர் எப்படி இருக்கிறது? 7 நாள் முகாம் நிறைவடைந்த நிச்சயமாக இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமகனாக உங்களால் மாற முடியும். தண்ணி வந்துருச்சு, அதனால யூனிஃபார்ம் போட்டுட்டு நீங்க வந்து எல்லாரும் முகாமுக்கு வந்திருப்பாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க அங்கேயே யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்க குளிக்க ஓடுறது, நீச்சல் அடிக்க ஓடுறது, அந்த மாதிரி எல்லாம் திட்டத்தை நீங்களும் செயல்படுத்தி சேவை மனப்பான்மையுடன் ஒழுங்கு கட்டுப்பாட்டுடன் உங்களோட ஆசிரியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். முன்னாள் தலைமை செயலர்கள் கடலுக்குள்ள சிற்பம் ஒன்றை இருந்து சின்ன ஊழி தட்டி தட்டி எடுக்கும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஊழியின் வெற்றியா? பாராங்கல்லா இருந்தது ஒரு உளியை செத்தி ஒரு சிலையாக, அதே போல உங்களை சிலையாக்கி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் கடந்து கொண்டிருக்கின்ற திட்ட அலுவலர் அவர்களே, உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, எனது மாணவியாக இருந்து இன்று பெற்றோசிய தலைவராக இருக்கக்கூடிய கல்வி, ஏன்னா உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. நானும் அன்பரசன் வந்து கொண்டாந்து படித்தான்.
போட்டி அரசு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு பெரியவர்கள்லாம் வந்து அதில் நீ எடுத்துக்கணும். ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு 7 வயது பையன் கூட சாட்சி காட்டுறது ஒரு பொண்ணு அப்பா வச்சு ஒரு குழந்தை பிரிவு இருக்கு. நம்ம எவ்வளோ கேட்கலாம்னா எனக்கு ஒரு ரொட்டி வைப்பா, எனக்கு ஒரு பிரியாணி வைப்பாப்பா, அப்படிதானே எல்லாம் கேட்குறது. ஆனால் ஒரு பொண்ணு வருது பள்ளிக்கூடத்துக்கு வந்து கூட குழந்தைக்கு, அப்போ அந்த குழந்தை ஊற்றிட்டே இருக்கிறது. இத்தனை பேர் சேர்ந்து சாப்பிட்டது ஒரு நாள் இருக்காது. நம்ம சாப்பிடும் பூப்பாட்டியில் ஒருத்த சாப்பிடும் பொழுது எனக்கு இட்லி எல்லாம் செய்யப்பட்டு வராது சார், எனக்கு உப்புமா போனேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து சொன்னோம், நீ மட்டும் எனக்கு பிரியாணி எப்படின்னா சாப்பிடா பேச. எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ஒன்றா உட்காந்துருக்கு, அது எப்படி இருந்தது அதில் ஒரு இன்பம் அது அவனே சமைப்பானோ. எனக்கு பையனுடைய சமைச்சு பையனுடைய காய் கையுமா எல்லாம் சமைப்பான், அவனே சாப்பிடுவான், அது ஒரு ஒரு குழு இருக்கும். அப்புறம் எப்படி பண்ணுற பொருள் ஒரு ஒரு குழு இருக்கும். அப்புறம் அதில் விட்டதுக்கெல்லாம் ஒரு குழு இருக்கும். எல்லாம் சிறப்பு முகாமை நிறைவு செய்யும் விதமாக நல்ல ஒரு தோரணையில் எங்களுக்கு கூடுதல் பாப்பாக இருக்கக்கூடிய மாணவர் செல்வம் செல்வங்களாகிய அனைத்து NSS மாணவர்களுக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பாக வருகை புரிந்து ஒரு நல்ல நிகழ்வை அமைத்து கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும் எங்கள் பள்ளி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது ட்ரைனிங் முடிஞ்சுட்டு பஸ் மீட்டிங் இப்போ அவங்க ஒர்க்குக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. பாருங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க பசங்கள்லாம், அவங்க ஒர்க்குக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அப்பா டீச்சரோட அவங்களோட பொண்ணுங்க படிக்கிறாங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில்? பொண்ணு பேர் என்ன? யாசிகா. யாசிகா வந்து எத்தனாவது சேர்த்துருக்க? 9வதுல சேர்த்துருக்கு. எங்க படிச்சது? சிபிஎஸ்ல. அதுல இருந்து அரசு மேலே போய் உள்ளிக்கோட்டையில் ஒன்றா சேர்த்துருக்கேன். நல்லா இருக்கு. இப்ப ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இருந்து நாட்டில் பண்ணித்திட்டோம் ஒர்க் ஸ்டார்ட். இன்னைக்கு இருந்து 20 டேஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டூடெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப தொடங்கி வைக்க போறாங்க. இப்ப தலைமை ஆசிரியர் அவர்கள் இதை துவக்கி வைக்கிறாங்க. அந்த தூய்மை பணி சிறப்பாக இருப்பதற்காக தலைமை ஆசிரியர் பொழுது துவக்கி வைக்கிறாங்க. இப்ப ஹெட்மாஸ்டர் தொடங்கி வைக்கிறாங்க. அன்னைக்கு குறிப்பாட்டு தனியா இருக்கு. உனக்கு ஒரு மம்முட்டி எடுத்துக்க, ஒரு வரண்டி. இதுதான் எங்க பக்கத்து ஒரு உள்ளிக்கோட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதுதான் எங்க ஊர் உள்ளிக்கோட்டை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்க அப்பா முத முதல்ல இங்கதான் வளர்த்தாங்க. 10 இயர்ஸா +2 பாட்னி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து அப்பாவும் நாட்டு நலம்படுத்திட்டவங்க வாத்தியாரா ஒருத்தர் இருந்திருக்காங்க, ஆசிரியரா. அவர் நிறையா பரோட்டையில் புள்ளிகோட்டில் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போதெல்லாம் நாட்டில் பயன்படுத்திட்டோம். ஜேஆர்சி மாங்க இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு. அப்பாவும் இந்த பணியில் ஈடுபட்டுருக்காரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த விழாவுக்கு அப்பாவை தலைமாத்த அங்கே கூப்பிட்ருந்தாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் 25 பிள்ளைகளும் 5 குரூப்பாக பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒர்க்கு அவங்க செய்கிறதுக்காண்டி பிள்ளைங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்கள்லாம். பரணி சூப்பரா கையில்
மேல செவத்துல இருக்கா எடுத்து விட்டுருப்பாங்க. சம்பட்டிக்குடி கார்டு போட்டு பார்த்தேன். சம்பட்டிக்குடி கார்டு கிராமத்தில் சம்பட்டிக்குடி கிளீனிங் ஒரு நாள் இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு நாளைக்கு முகாமே சம்பட்டிக்குடி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா? போஸ்ட் ஆஃபீஸ் கூட கேட்குறேன். இந்த தூய்மை பணிகள் நல்லா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஒர்க்க. இன்றைக்கி முதல் நாள் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மீட்டிங் இன்றைக்கி இப்போ முடிஞ்சோடனேயே அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இப்படி தான் தனிக்கும் மீட்டிங் நடக்கும். மீட்டிங் முடிஞ்சோனா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திருப்பி ஈவினிங் வந்து மீட்டிங் நடந்து என்னென்ன செஞ்சுருக்கோம் அதெல்லாம் அட்டன்ஸ் மாதிரி அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க. இதுதான் நாட்டு நலப்பணி திட்டத்தோட ரூல்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோட பார்க்கலாம்.